ஓப்பனாக சொல்லலாம், அந்த புள்ளிங்க பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஏஜ் பீப்புள் எல்லாருக்கும் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ரொம்ப கலர்ஃபுல்லான காஸ்ட்யூமு, பால் பச்சை கலர் பேண்ட்டு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிராண்ட் ஸ்பாட்டில் வந்து கிடைக்கும். டெனிம் ஜாக்கெட்டு கலர் பார்த்தீங்களா, பால் பச்சை கலர், இதை போட்டு போனோடனே போலீஸ் ஃபஸ்ட்டு போயுமா, கோவா பீச்சில் படுத்துட்டு இருக்கும்போது போடுற மாதிரி இருக்குது இந்த ஷர்ட்டு. ஆக்சுவலி இதை தான் ஆஃப் அண்டு செமையாக இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா கிட்ஸ் போடுறதா இல்லை பசங்க போடுறதா? மஜாவாக இருக்கும் பொண்ணு போனீங்க அப்படின்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்லுவேன் அடிக்கடி டிரான்ஸ்போர்ட் வந்து புள்ளிங்க கிடையாது, அண்ணன் வந்து புள்ளிங்க கிடையாது, அண்ணன் வேறு மாதிரி. எனக்கு ரெண்டு புள்ளிங்க இருக்காங்க ப்ரோ. ஓகே, ஆனால் இது வேறு புள்ளிங்க வேணாம். இது ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கே விசிற்கு உங்களை திருப்பி வரவேற்கல ரொம்ப சந்தோஷம். நான் உங்களோட எஸ்ஆர்கே. தொடர்ந்து ரொம்ப நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தியேட்டர் விசிட் பண்ணுறது, மூவி ரிவ்யூஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. போர் அடிச்சிச்சுன்றது தாண்டி ஓகே அதையும் பண்ணலாம், அதை தாண்டி என்ன மாதிரி பசங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பிடிக்கும். அந்த வகையில் ஒரு புது முயற்சியாக கடைசியாக ஃபேஷன் ட்ராக்ன்ற கடையில் போயிட்டு காஸ்ட்யூம் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். அந்த கடையில் இருக்கிற நிறைய மெட்டீரியல் பற்றி நம்ம வந்து சர்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து நம்ம சேனல்லே வந்து அப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற வியூஸ் அனைவரும் அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அதன் தொடர்ச்சியாக நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பிராண்ட் ஸ்பாட், பிராண்ட் ஸ்பாட் கடை தான் இருக்கிறோம். இந்த கடையோட ரெகுலர் கஸ்டமர் நான் ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக. ஸோ அந்த வகையில் வந்து இந்த கடை வந்து ஒரு பெரிய வளர்ச்சி. முதலே இவங்க அயனாவரத்தில் ஸ்டாண்ட் பண்ணாங்க எங்கள் ஏரியாவில், இன்றைக்கி அந்த கடையை கொஞ்சம் பெருசாகிட்டு இப்போ திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு கடை இருக்குது. இந்த கடையை பொறுத்தவரைக்கும் என்னென்னா எல்லாமே ரொம்ப ட்ரிப்பியாக கலர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு கலெக்ஷன் புதுசாக உள்ள வருது அப்படின்னா வந்துடும். இன்னும் ஓப்பனாக சொல்லலாம், அந்த புள்ளிங்க பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஏஜ் பீப்புள் எல்லாருக்கும் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ரொம்ப கலர்ஃபுல்லான காஸ்ட்யூமு, பால் பச்சை கலர் பேண்ட்டு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிராண்ட் ஸ்பாட்டில் வந்து கிடைக்கும். அந்த கடை வந்து இன்னொரு பிரான்ச் வந்து இங்கே திருவிக்கா நகரில் போட்டிருக்காங்க. அந்த கடையில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த கடையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அண்ட் இந்த கடையோட உள்ள இருக்கிற மெட்டீரியல் ஃபேப்ரிக்லாம் எந்த மாதிரி இருக்குது, ரேட் எந்த மாதிரி இருக்குது, ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதான் ஒரு கடை ஐநாவத்தில் ஸ்டார்ட் பண்ண கடை நீங்கள் ரெண்டு கடையாக மாறி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு நெபரோட உழைப்பு இருக்குது. அந்த வகையில் ஹரிஷ் அவரோட கடை தான் இது. அதே நேரத்தில் ஹரிஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக ராஜேஷ் அண்ணன் அவரோட எஃபர்ட் மூலியமாக தான் அந்த கடை வந்து ரெண்டு கடையாக மாறி இருக்கு. ஸோ ராஜேஷ் அண்ணன்கிட்டே கேட்கலாம் கடையில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, இப்போ ட்ரெண்டிங்கில் அவங்க என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஹாய்ண்ணா, வெல்கம் டு த சேனல். சொல்லுங்கள் நான் இப்போதைக்கு என்னென்ன இருக்குது நம்ம கடையில் இப்போ ப்ரோ? இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது என்னென்னா பார்ட்டி வேர் ஷர்ட்டு. பார்ட்டி வேர் ஷர்ட் ரொம்ப காலமாகவே இருக்கு, ஆனால் இப்போ ட்ரெண்ட், இப்போ தான் ட்ரெண்டிங் ஆயிருக்கு. ஓகேண்ணா. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஜீன் ஷர்ட் டபுள் பாக்கெட் ஜீன் கிளாத்லயே கலர்ஸ் கலர்ஸாக வரும். ஓகேண்ணா. அதில் நிறைய கலர் வரும், உங்களுக்கு எல்லா கலருமே நம்மகிட்ட கிடைக்கும். ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா எம்லேருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கும். எம்லேருந்து டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸல் இது பார்ட்டி வேர் அண்ட் டெனிம் ஷர்ட் ரெண்டுமே வந்து. அது இல்லாமல் பசங்க ட்ரெண்டிங்காக செக்குடு, நிறைய வெரைட்டி இருக்கு. செக்குடுன்றது காமனாக எல்லா டைம்லேயும் போகிற மாதிரியான ஒரு, அது காமனாக எல்லா டைம்லையும் போகும். பர்டிகுலராக இப்போ இந்த 1 மந்த்தாக செக்குடு கொஞ்சம் பயங்கர ட்ரெண்டிங், பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. உள்ள ஒரு பிளைன் டிஷர்ட்டும் அந்த மாதிரி போட்டு பசங்க அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நல்ல லுக்காகவும் இருக்காது. ஓகேண்ணா. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக்ரா ஷர்ட்ஸ், பிளைன் ஷர்ட்டு, லைக்ரானா ஸ்ட்ரெச்சபிள் உங்களுக்கு காமிக்கலாம். இந்த மாதிரி லைக்ராவிலே பிரிண்டடு. ஓகேண்ணா. இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ஷர்ட்டு. ஓகேண்ணா. லைக்ராவிலே உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸு. ஓகேண்ணா. லைக்ராவிலே ஸ்ட்ரைப்ஸ் வருது. இப்போ இப்போ இந்த மாதிரியான ஷர்ட்லாம் இருக்குல்ல, இந்த விஜய் சேதுபதி கூட இந்த விக்ரம் படத்தில் போட்டுட்டு இருந்தார்ல, அந்த மாதிரியான காஸ்ட்யூம்ஸ் வந்து இப்போ நிறைய பீப்புள்கிட்ட பார்க்க முடியுது. அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கா நம்மக்கிட்ட? உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் இந்த மாதிரி கேட்டுக்கிறீங்க? ஆ, லைக் இதுலேயே வந்து ஸ்ட்ரைப்பில் கலர் கலராக அந்த இந்த காம்பினேஷன் பயங்கரமாக கொடுக்குற மாதிரி எல்லோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆ, அது எக்ஸாக்ட்லி உங்களுக்கு அதெல்லாம் எப்பவுமே நம்மள்ட்ட இருக்கும். ட்ரெண்டிங்கான திங்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட எப்பவுமே இருக்கும். ஓகேண்ணா. மார்க்கெட்ல எது புதுசாக லான்ச், ரேட்லாம் எப்படின்னா ரேட்லாம் என்ன மாதிரி இருக்கும்? எப்பவுமே கம்மி தான் வரும். அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு 400 ரேஞ்சிலேருந்து ஃபுல் லேண்ட் ஷர்ட் சொல்கிறேன். 400 650 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். 400 to 650 மேக்ஸிமம் 650 தான். ஸோ பட்ஜெட்குள்ளே, அதாவது ஒரு சில கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகள் நிறைய இருக்கும், பட் போனால் 800 900 1000 இருக்கும். பட் இங்கே வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ்ன்றது 650.
கரெக்டுங்களா? 400 ரூபாயிலேருந்து 650 ரூபாக்குள்ள இதில் உங்களுக்கு என்ன ஷர்ட் பிடிச்சிருக்கோ இது வரதுன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை உங்களுக்கு சைஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எம்எல்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி சைஸ் மாறும்போது நம்ம ரேட்டும் மாறாது. ஓகேண்ணா, நீங்கள் எம்எல் எடுக்கிறது என்ன ப்ரைஸோ அதே தான் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல். டபுள் எக்ஸ்எல் மாதிரி தான், சைஸ் மாறும்போது ரேட் மாறாது, எல்லாம் ஒரே ரேட்டு தான். அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ரேட்டும். இப்போ டபுள் பேக்கெட் அப்படிங்கிறது வந்து எத்தனை கலர்ஸ் நான் வச்சிருக்கீங்க? கலர்ஸ் நம்மள்கிட்ட எப்பவுமே வர 10-12 கலர்ஸ். 12 கலர். ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னா எந்த கலர்னா போகுது? ஃபாஸ்ட் மூவிங்னா பசங்களுக்கு எப்பவுமே பிளாக் ரொம்ப பிடிக்கும். பிளாக்கு, ஆமாம். அது இல்லாமல் இதில் வந்து இப்போ கலர்ஸ் ஒரு இஷ்யூ இல்லை, பசங்க காசு பேண்ட் எதுனா வச்சிருக்காங்களா அதுக்கு அதுவும் மாற்றி மாற்றி எப்படி ஒன்று எடுத்துக்கிறாங்க. நல்லா போகிற கலர்னு பார்த்தா உங்களுக்கு கிரே, ஆஷ், பாட்டில் கிரேன், இந்த மாதிரி எல்லா கலருமே நல்லா எல்லா கலரும். கலர்ஸ் டபுள் பாக்கெட் பார்த்தாலும் இது வேணும் வாழலாம் இல்லை, எந்த கலராக இருந்தாலும் பசங்க எடுத்துப்பாங்க, அந்தளவு நல்லாதான். ஓகே. ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் வந்து பிராண்ட் ஸ்பாட் தான் நிறைய இடங்களில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது பண்ணியிருந்தீங்க. 10 சட்டை 6 சட்டை 1000 ரூபாய். ஸோ அதே நேரத்தில் வந்து கம்மி ரேட்டுக்கு 39 ரூபா 49 ரூபான்றலாம் நிறைய ஆஃபர்லாம் போட்டுலாம் நிறைய விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. அந்த வகையில் ஸோ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, பட் அதோட வேல்யூ வந்து இவ்வளோ கம்மி அப்படின்ற மாதிரி ஏதாவது இப்போ இருக்கா? கரண்ட்டில் எதாவது போயிட்டுருக்கு? இப்போ கரண்ட்டில் இல்லை, அப்பப்போ ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம கடையில் இருக்கும். இருக்கும்போது உங்களுக்கு காம்போவாக எடுக்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க 600-550 அந்த மாதிரி தான், 2 ஷர்ட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் காம்போ ஆஃபர் அது நீங்கள் எடுக்கக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ ஆஃபர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே. ஷர்ட்டுக்கு மட்டும் இல்லை, இருக்க எல்லா பொருளுமே நாங்கள் அது மட்டும் இல்லை, ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு, ஒரு ஷூ, டி ஷர்ட் அந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தோம். அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஓகே. எல்லாத்துக்குமே காம்போ இருக்குது. பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ ஷர்ட்ஸ் அப்படின்னும் போது டபுள் பாக்கெட் அண்ணன் இதை தான் சொன்னார் ராஜேஷ் அண்ணன். ஸோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய கடையில் போய்ட்டு வாங்குறீங்க இந்த மாதிரி டெனிம் அப்படின்னா அங்கே என்ன குவாலிட்டி கொடுப்பாங்களோ அதே குவாலிட்டி இருக்குது. நான் ஆக்சுவலி பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் பிராண்ட் ஸ்பாட்டில் இருந்து நான் ட்ரெஸ் எடுத்து. ரெண்டு சில ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம் கடையிலேருந்து ஒரு 2 வாஷில் வந்து மாதிரி ஃபேட் ஆகிடும். பட் இது அப்படி கிடையாது, நம்ம கடையில் எடுக்கிற ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 6 மந்த் to 8 மந்த் வரலும், ஃபேட் அப்படிங்கிறதுன்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ எல்லா இடங்களையும் வந்து லைக்ரா மெட்டீரியல் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. பட் லைக்ரா அப்படின்னும் போது அதில் இவங்க வந்து ஸ்ட்ரைப்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ட்ரெஸ் நான் நிறைய கடைகளில் பார்த்ததில்லை, பட் லைக்ரா மெட்டீரியல்லே வந்து ஸ்ட்ரைப் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதே லைக்ராவில் வந்து செக்குடு ஷர்ட் இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு வருது? ஆனால் 500-550 தான். பட் குவாலிட்டின்னு பார்க்கும்போதும் நல்லாயிருக்கு. இந்த வெயில் காலத்துலலாம் கொஞ்சம் போட்டு அடிக்கலாம்ல, எல்லா கிளைமேட்லேயும் போடலாம். இந்த உட்காந்து குனிஞ்சி எழிஞ்சி நின்று வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ட்ரெஸ் வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் என்னதுன்னா இதெல்லாம் அதாவது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கா? டெனிம் ஜாக்கெட் ப்ரோ, டெனிம் ஜாக்கெட் கலர்ஸ் வரும். ஓகேண்ணா, டெனிம் கலர்ஸ் வரும். ஓகேண்ணா, எங்களுக்கு தெரியும் நார்மலாக பசங்க ஏதாவது பார்ட்டி கிட்டு போகிறாங்கன்னு டெனிம் ஜாக்கெட் எடுத்து. எவ்வளோ வருதுன்னா டெனிம் ஜாக்கெட்டு? இது 650-650 உங்களுக்கு ஒரு 1000 வலிக்காக இருக்கும். புரியுதுண்ணா, நான் சொன்னேன் இல்லையா பிராண்ட்ஸ் பட் வந்து ஒரு புள்ளிங்க கடன்ட்டு. டெனிம்லேயே இந்த கலரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம கடையில் தான் இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் கிடைக்கும். இது ஆக்சுவலி டெனிம் ஜாக்கெட்டு, கலர் பார்த்தீங்களா பால் பச்சை கலர். இதை போட்டு போனோடனே போலீஸ் ஃபஸ்ட்டு புரியுமா? பட் இருந்தாலும் போட்டு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி கலர் போடுவாங்க. நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து ஃபோட்டோ ஷூட் போடுறவங்க அந்த மாதிரியான பசங்க வந்து இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரேட் வந்து 650, கரெக்டாண்ணா? இதே நிறைய கலர்ஸ் வச்சுருக்காரு. ஸோ 4 பாக்கெட்லாம் இருக்குது டெனிம் ஜாக்கெட்லேயே, 2 பாக்கெட் மாதிரி 4 பாக்கெட்டு பிளாக்கு. வெயிட்டு பயங்கரமாக இருக்குது. இது ஹெவி டெனிம், ஹெவி டெனிம். இதோட ரேட் எவ்வளோ? 950. இந்த பைக் ரைடர்ஸு அந்த மாதிரி நாளைங்க போடுற மாதிரி இருக்குது. இதே ஹெவி டெனிமில் 2 பாக்கெட் 800. ஓகே, நிறைய கலர்ஸ் இருக்கு. இந்த ஷர்ட்டுன்னு வந்தீங்கன்னா அடுத்து ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டும் இருக்கும். ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டு, ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்னு வரும்போது நம்ம பிள்ளைங்க அந்தளவு பண்ணிட்டியா? இந்த கோவா பீச்சில் படுத்துட்டு இருக்கும்போது போடுற மாதிரி இருக்குது இந்த ஷர்ட்டு. ஆக்சுவலி இதான் ஆஃப் ஹேண்டு. ஸோ ரொம்ப ஃபங்கியாக கலர்ஃபுல்லாக மஜாவா கிளாஸா. செமையாக இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா கிட்ஸ் போடுறதா இல்லை பசங்க போடுறாங்க? இதெல்லாம் போடுறாங்களா? இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு வருதுண்ணா இந்த ஆஃப் ஹேண்ட்லாம்? 350-500. 400-450 எப்பவுமே நிறைய இருக்கும். சைஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் எம்லேருந்து டபுள் எக்ஸ்எல், எம்லேருந்து டபுள் எக்ஸ்எல் இல்லை ஆஃப் ஹேண்டு. ஆனால் ஆஃப் ஹேண்ட் போடுற டைப்ஸ் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. இருக்காங்க நிறைய பேர், பல நிறைய பேர் போடுறாங்க, ஆஃப் ஹேண்ட் போடுறாங்க. ஸோ டிஷர்ட்ண்ணே, டிஷர்ட்டை பொறுத்தவரையிலும் என்னென்ன நிறைய கலர்ஸ் வச்சுருக்கீங்க? எல்லாமே ஃபுல் அண்ட் தான். இது ஸ்வெட் டிஷர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பேர் என்னது? ஸ்வெட் டிஷர்ட், ஸ்வெட். ஓகேண்ணா, இருக்கும் உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்துடும். ஓகேண்ணா, வந்து கையிலையும் பைப் இந்த மாதிரி வந்துடும். ஓகேண்ணா, உங்களுக்கு கிரீப் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா, அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுது, ஜீன் போடுவோம், போடுறாங்க, ஜீன் போடுறவங்க போடுவாங்க, ஜீன் யூஸ் அதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. இது ஓகே, ட்ரெண்டிங்கில் இந்த பால்மன் பாரிஸ் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆமாண்ணா, அதில் அதுலேயே ஃபுல் ஸ்லீவ். ஓகேண்ணா, இது 350 அந்த ஓகே தான் வரும். இல்லை கலர்ஸ் நிறையா இருக்கும். ஓகேண்ணா, 10-12 கலர்ஸ் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் இந்த ப்ரிண்ட்டு தெரிஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா
ஸோ ஒரு ஒரு லைட்டாக ஒரு 3D எஃபர்ட்டில் கொஞ்சம் இதுவாக பேல்மென் பாரிஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய பிராண்டு. இது வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் காப்பி தான், பட் அதனால் நிறைய பேர் இதை இப்போதைக்கு விரும்பி போடுறாங்க. எல்லாமே பிளாக்ல தான் பார்த்துட்ருக்கோம்னா நம்ம. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸு அண்ணங்கள் இருக்குது, ரெட் கலரு இந்த கலரு, அது இல்லாமல் ஆரஞ்சு கலரு அண்ட் பிங்க் கலர் ஆல்சோ. இந்த மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளோ இதோட ரேட் எவ்வளோ வருது? 350. நிறைய கலர்ஸ் இருக்கு, கலர்ஸ் இருக்கு, இப்போ தான் ஸ்டாக் வந்தது, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம உங்களுக்கு இன்னும் பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்கியாக உங்களுக்கு பிரிண்ட் அடி ஃப்ளோரசன் கலர்ஸ் இல்லையா, செமையாக இருக்குண்ணா. இது இது எவ்வளோ வருது? 430. இது வந்து 430. தொட்டு பார்க்கும்போது செமையாக இருக்குது, காட்டன் குவாலிட்டி. அதேமாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்டட் சொன்னோன்னு இல்லை, நிறைய அந்த மாதிரி பிரிண்ட் எடுத்தாங்க. எல்லாமே ஸ்பெட்டர் டிஷர்ட் மாதிரி ஃபுல் ஸ்லீவ் இல்லை, அது இல்லாமல் உங்களுக்கு நார்மல் அந்த இதில் வேணாலும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸு அது இது வெரைட்டி. ஸ்ட்ரைப்ஸு ஸ்ட்ரைப்ஸ் எவ்வளோ வருது? இது 350. எல்லாமே 350 அந்த ரேஞ்சு தான். 350 400 அந்த ரேஞ்சு தான். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி பசங்க பாப்கார்ன் ரெகுலராக யூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுலேயே பாப்கார்ன் டிஷர்ட்டு, பாப்கார்ன் டிஷர்ட். ஓகே ஓகே. இப்போ கரண்டாக காலர் டிஷர்ட் பசங்க இப்போ கரண்ட்டில் போடுறது ஃபுல் ஹேண்ட் வித் காலர். இதே வந்து ஆக்சுவலி ஷர்ட் போட்டு போடுவாங்க, பட் இது ஷர்ட் மாதிரி காலர் வந்து கொடுத்துட்டு அந்த டிஷர்ட்டு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. ட்ரெண்டிங்காக இருக்கிறது டிஷர்ட்டில் இதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து பிராண்ட் ஸ்பாட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ட்ராக்ல என்ன ரேட்ண்ணே? 300-450 ரேஞ்ச் வரைக்கும். அதாவது இந்த காலம் முழுக்க எல்லாமே 300-450 அதுக்குள்ளே இருக்கிறது தான், இன்க்ளூடிங் ட்ராக் அண்ட் ஃபுல் ஸ்லீவ். ட்ராக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஃபிட் தான், ஆங்கிள் ஃபிட் தான், ஆல்டர் பண்ணுற அந்த பேட்டர்னே இருக்காது. ஓகே, ஆங்கிள் ஃபிட் தான், ஃபுல்லாகவே ஃபோர்வே தான், ஃபோர்வே தான். அதேமாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சஸும் பார்த்தா 5 ஸ்டிச்சஸ் தான், 5 ஸ்டிச்சஸ் அதனால் எடுத்துகிட்டு போகணும் ஸ்டைல் விட்டுறோம் அந்த ஃபீல் அதெல்லாமே இருக்காது. ஓகே, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதிலே உங்களுக்கு பிக் சைஸ் வேணாலும் இருக்கும், 5XL வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கும் ட்ராக்கில். அப்பா 5XL இதோட ப்ரைஸ் 350 தான். 350 உங்களுக்கு ட்ராக்கில் முடிஞ்ச அளவுக்கு பேக் பாக்கெட் வராது, நம்மள்ட்ட பேக் பாக்கெட் வச்ச ட்ராக்கும் இருக்கும். ஓகே 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 ஓகே. ஸோ உள்ளே போட்டிருக்க தையல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ அதான் அண்ணன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நிறைய பேர் வந்து மாதிரி வாங்கி ஆல்டேஷன் கூட பண்ணுவாங்க. இதெல்லாமே ஆங்கிள் ஃபிட்டு தான் வரும், அண்டு ஸ்ட்ரெச்சும் வந்து பயங்கரமாக இருக்குது, ஃபினிஷிங் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ரேட்டும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, கிட்டத்தட்ட 350 350 மட்டும்தான். அண்டு சைஸ் வந்து எதில் இருந்தேன்னா மீடியம்லேருந்து, மீடியம்லேருந்து உங்களுக்கு 5XL வரைக்கும், மீடியம்லேருந்து 5XL வரலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ட்ராக் 300-450 வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா இது பார்த்தேன், பார்க்கும்போதே கேட்சியாக இருந்தது. இதுவும் டிஷர்ட் தான் ப்ரோ, ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு, ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் வேர். ஸோ ஃபுல் அண்ட் டிஷர்ட்லேயே வந்து பார்ட்டி வேர் மஜாவாக இருக்கும், பொண்ணு போனீங்க அப்படின்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்லுவேன் அடிக்கடி டிரான்ஸ்போர்ட் வந்து புள்ளிங்க கிடையாது, அண்ணன் வந்து புள்ளிங்க கிடையாது, அண்ணன் வேறு மாதிரி. ஸோ கலெக்ஷன் சொல்கிறேன், எனக்கு ரெண்டு புள்ளிங்க இருக்காங்க ப்ரோ. ஓகே ஓகே, ஆனால் இது வேறு புள்ளியும் வேணும், இது பார்க்குறவங்களுக்கு புரியும். எல்லாமே பார்ட்டி வேர், நம்ம நார்மலாக ஏதாவது இன்ஸ்டாவில் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம் அந்த மாதிரிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனில் போகிறோன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் கிட்டலாம். அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், பேக் சைடில் ஃப்ரெண்டு வரும் இதுலேயே. ஓ, இது பேக் சைடா? நான் இதுதான் ஃப்ரண்ட் சைடு நினச்சிட்டு இருந்தேன். இது பேக் சைடு, ஃப்ரெண்டு வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க, செமையாக இருக்குது பாருங்கள். இது ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டில் இது ஃப்ரெண்டு வர மாதிரி இதுலேயே உங்களுக்கு நல்லா ப்ரீஃப் நல்லா கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும் அது. ஓகேண்ணா ஓகேண்ணா. இதில் உங்களுக்கு கலர்ஸும் நிறையா இருக்கும். இதெல்லாம் எவ்வளோண்ண ரேட் வருது? 550. இது நார்மல் காட்டனும் கிடையாது, லைக்ராவும் கிடையாது. நல்லாயிருக்கு, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வாஷிங் மிஷின்லாம் போட முடியாது, மிஷினில் போட, மிஷின் போட முடியாது. இது அப்படியே நம்ம பசங்க தான் 3-5 போடுது, 3-5 நம்ம சொல்லுவோம்ல முக்காக்கை, முக்காக்கை புரியுது புரியுது. அந்த மாதிரி ஹைட்டும் அதே மாதிரி, ஹைட்டும் அதே மாதிரி இருக்கும் போல, ஹைட் இருக்கும், அதே மாதிரி சைடு அகலமாகவும் அகலமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இந்த பேட்டர்னு. இதில் நிறைய வெரைட்டி வரும் பசங்களுக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, லவ் எல்லாரும் பண்ணுறாங்க இல்லையா. அண்ணா வந்து காமெடி சென்ஸ் ஜாஸ்தி ராஜேஷ் அண்ணனுக்கு. இது 450 டிஷர்ட் அப்படிங்கிறது வந்து ரவுண்ட் நெக்காக இருக்கும், எதுவாக இருந்தாலும் அதுலேயே எவ்வளோ க்ரியேட்டிவான ட்ரெஸ்ஸஸ் இருக்குமோ அது எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது பிராண்ட் ஸ்பாட்டில். தென் ஷர்ட்லேயே பார்த்தா ஆஃப் ஸ்லீவ் நம்மள்கிட்ட, இதெல்லாமே ஆஃப் ஆஃப் ஸ்லீவ். ஓகே, சைஸ்னு பார்த்தீங்கன்னா எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், சூப்பர், 4XL வரைக்கும் இருக்கும். ஓகேண்ணா. அதில் ட்ரை ஃபிட்டும் இருக்கும் நம்மள்கிட்ட, ட்ரை ஃபிட்டில் நிறைய கலர்ஸ் அது எல்லாமே இருக்கும். ட்ரை ஃபிட்ஸ்னால் எதுண்ணா காட்டுங்க. ஸோ நம்ம எதாவது இந்த ஜிம் போகிறவங்க, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இது இருக்கவங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி எவ்வளோ வருது இது ரேட்டு? 250 தான். 250 ஒன்லி. அதுலேயே நம்ம டிஷர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்கியாக டிஷர்ட், ஃபங்கியாக இதில் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே என்ன ரேட்னா இதெல்லாம்? இதெல்லாம் 280 தான் ப்ரோ, 280 ப்யூர் காட்டன் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போடலாம், ஒன்றும் ஆகாது, ப்ரெஷ் மட்டும் போடாதீங்க, இந்த ப்ரிண்ட் எதுவுமே ஆகாது. வாஷிங் மிஷினில் போனாலும் இந்த ப்ரிண்ட்லாம் எதுவுமே எதுவுமே ஆகாது.
250 அப்படின்றதுக்கு வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். குவாலிட்டின்ட்டு பார்க்கும்போது செமையாக இருக்குது. ஸோ காட்டன் அப்படிங்கிற போது ஃபீல் பயங்கரமாக இருக்குது, தொடங்கும் போதே தெரியும். நார்மலாக ஆஃப் ஸ்லீப் எது பார்த்தாலும் 250லேருந்து 310 சூப்பர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பதிக்கிறது. பொதுவாக என்னென்னா இப்போது பொதுவாக இப்போ ட்ரெஸ் எடுக்க வரேன்னா ஷர்ட்டு தான் நிறைய எடுப்பாங்க. நாலு ஷர்ட் எடுக்கிறாங்கன்னா ரெண்டு பேண்ட் தான் எடுப்பாங்க. ஆனால் பேண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துலேயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த வகையில் நம்ம கடையில் என்னென்ன இருக்குண்ணா தெரிஞ்சிக்கலாமா? ஜீன் இருக்குதோ ஃபார்மல் இருக்குது, காட்டன் ஜீன் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் 28லேருந்து 44 சைஸ் வரைக்கும் 44 வரலாம் 28 to 44. ரேட் எவ்வளோண்ணா வருது? ரேட் ஜீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 700லேருந்து 1000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். 1000 ரேஞ்ச் வரும். ஒரு 700 1000 பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு? நார்மலாக ஆவரேஜாக பார்த்தா ஒரு 750-800 அந்த ரேஞ்சில் எப்பவுமே நிறையா இருக்கும் ப்ரோ. அந்த ரேஞ்சில் ஒரு பேண்ட்டும் ரெண்டாவது 1000 ரேஞ்சில் ஒரு பேண்ட் பார்க்கலாண்ணா. 850 இது 850 டோன் ஜீன். டோன் ஜீன், டோன் ஜீன் மீன்ஸ் இந்த மாதிரி டேமேஜ். ஓகே 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 புரியுதுண்ணா. இது வந்து 850 பார்க்கலாம், நிறைய இருக்குது உங்களுக்கு பயங்கர. எல்லாமே ஆங்கிள் ஃபிட்டு தான் ப்ரோ, எல்லாமே ஆங்கிள் ஃபிட்டு தான். ஆமாம் ப்ரோ, ஃபிட் வந்து ஆங்கிள் ஃபிட்டு எல்லாமே நீங்கள் பசங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா போய்ட்டு ஆல்டர் பண்ணுற வேலையே இருக்காது. உங்களுக்கு இவ்வளோ தான் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி எல்லாமே ஹெவியாக இருந்தாலும் ஸ்ட்ரெச் இருக்கும். ஸ்ட்ரெச் அது ஆங்கிள் ஃபிட்டுங்கிறதால நம்ம போட்டு கைட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. சரி, நல்லா இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் வாங்கி போடுறாங்களாண்ணா? பிங்க் கலர்லாம் போடுவாங்க ப்ரோ, போடுவாங்க. இதெல்லாம் எவ்வளோ ரேட் வருது? 800 ஓகே. சரி, ரேஞ்ச் இதோட கொஞ்சம் 1000 ரேஞ்சில் தான் இருக்காண்ணா. இருக்குது ப்ரோ, உங்களுக்கு விட் சைஸ் பார்க்கணும்னாலும் பாருங்கள். விட் சைஸில் கூட உங்களுக்கு லென்த்து ஆங்கிள் லென்த்து ஃபிட்டு ஆங்கிள் ஃபிட்லேயே வந்துடும். ஓகே, சைஸில் கூட நம்மளுக்கு 44 வரைக்கும் டோனும் இருக்குது. ஓகே, 44 வரல இருக்கு. இது எவ்வளோ நான் வருது ரேட்டு? 1000 ஜீன்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே காட்டன் ஜீன்லேருந்து ஆரம்பிச்சு அண்ணன் கட்டுறது எல்லாமே நம்ம கடையை பொறுத்தவரை என்னென்னா ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா வெளியே போய் இந்த ஆல்டேஷன் பண்ண வேண்டிய வேலை வந்து இருக்காது அப்படிங்கிறதா. நானே நிறைய கடைகளில் போய்ட்டு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், பட் ஆல்டேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பட் இந்த பிராண்ட் ஸ்பாட்டோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா வந்து ஆல்டேஷன்லாம் நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃபிட்டு உங்களுக்கு போட்டு பார்க்கும்போதே கரெக்டாக இருக்குன்னா அதோட அப்படியே வாங்கிட்டு போக வேண்டியது தான். அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 பாக்கெட் இது 9 பாக்கெட்டுங்களா? அது கார்கோ டைப்பு, கார்கோ டைப்பு, கார்கோ டைப் ஜீன் ஃபார்மல் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு செமையா இருக்கு கிளாத் வந்து. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி ரொம்ப ரொம்ப மெலிசா இருக்கு, அப்படின்னா உடம்புல போட்டுருக்கிறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. ஆனால் கிளாஸாக இருக்குது, செம்ம கிளாஸாக இருக்குண்ணே. சின்னதாக ஸ்ட்ரெச் மட்டும் ஸ்ட்ரெச் மட்டும் இருக்கும் போட்டிங்கன்னா கரெக்டாக நல்லாயிருக்கும். சூப்பர்ண்ணா, கலர்ஸ் நிறையா இருக்கும் இதில். இதில் எல்லா கலர்ஸுமே எப்பவுமே கம்பல்சரி இருக்கும் நம்மள்ட்ட. ஓகேண்ணா, ஓகேண்ணா. அது இல்லாமல் இப்போ லைக்ரா பசங்களால் லைக்ரா லைக்ரானால பிளாக் தான் எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் பிளாக் லைக்ரா நம்மள்ட்ட எப்பவுமே இருக்கும். சைஸ்ன்னு பார்த்தா 28லேருந்து 40 வரல, அது வலிக்கா இருக்கும். கலர்ஸ் லைக்ராலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். சூப்பர், காட்டன் ஜீன் அதில் ஜாகர்ஸ் அந்த மாதிரி பட்டன் மாதிரியாக இருக்கும். ஓகேண்ணா, இப்போ உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் சொன்னால ஜாகர்ஸ் ஜாகர்ஸாக இருக்கும். ஜாகர்ஸ் டைப் ஆஃப் பேண்ட்ஸு. ஓகே ஓகேண்ணா. வேறு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கேட்டாலும் கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக காட்டன் ஃபார்ம் அதில் போனீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்கும், கலர்ஃபுல்லாக எப்பவுமே இருக்கும். ஓகேண்ணா, இதெல்லாம் எவ்வளோ வருது? நார்மலாக 600லேருந்து 750 600 to 750 657 அதில் எப்பவுமே நிறையா இருக்கும். அதாவது எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் 1000 ரூபாய்க்கு மேலே இங்கே எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்லை. ஸோ பட்ஜெட்டில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப அவுட்ஃபிட் எனக்கு ப்ராப்பராக வேணும்னு எதிர்பார்க்குற மாதிரியான ஆட்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா நம்ம கடை. அதே மாதிரி எந்த கலர்ஸ் நிறைய வேணும், நிறைய வெரைட்டிஸ் வேணும்னா எல்லாத்தையுமே வந்து பிராண்ட் ஸ்பாட் வந்து ஒரு சரியான இடம்ன்ட்டு தான் நான் சொல்லுவேன் இவ்வளோ நேரம் பார்த்த வரைக்கும். ஷூஸ்லாம் ஆக்சுவலி வந்து பிராண்ட் ஸ்பாட்டில் இருக்குது. ஷூஸ்லாம் எப்படின்னா ரேட்டு 550லேருந்து உங்களுக்கு 850 வரைக்கும், 550 to 850 எல்லாம் இப்போ ஷூஸ்லேயே வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற எல்லா மாடல்ஸும் ஸோ வந்து பிராண்ட் ஸ்பாட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார்மல் ஷூஸும் இருக்குது. பண்ண வந்து கம்ச்சர் இல்லையா ஃபார்மல் மாதிரி ஷூ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாஷபிள் எந்த இதுவும் இருக்காது. ஓகேண்ணா, நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டி எப்பவுமே சூப்பர்ண்ணா. அப்படி அங்கே இருக்கு இந்த ஷூஸ் நிறையா. ஓகேண்ணா. ஸோ ஓவராலாக வீடியோவோட
எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பிரான்ச் ஸ்பாட் ரெண்டு பிரான்ச் இருக்குது, ஒன்று வந்து ஐனாவரம் பிரான்ச், இன்னொன்று வந்து திருவிக்கா பஸ் டிப்போக்கு எதிர்க்க. இந்த ரெண்டு கடையோட லொக்கேஷனையும் வந்து நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு வந்து இன்ஸ்டாலையும் ஐடி இருக்குது, தி பிரான்ச் ஸ்பாட் 06 அப்படின்ட்டு. நான் பிரான்ச் ஸ்பாட்டோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் அண்ட் இவங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. ஸோ குரூப்புக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இன்வைட் அக்செப்ட் பண்ணுவாங்க. குரூப்பில் வந்து வர கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்டேட் அடிக்கடி வந்து பிராண்ட் ஸ்பாட்டில் வந்து நான் எப்படி பிராண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு கஸ்டமராக மாறுறேன் அப்படின்னா, இவங்க போடுற ஆஃபர் தான் பாக்ஸர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்த டைமில் வந்து நம்ம எல்லோரும் வந்து இந்த இன்னர்ஸே வந்து பாக்ஸராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இல்லையா. அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா பாக்ஸர் அப்படின்றது வந்து 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபாய்க்குலாம் இருக்கும்போது 39 ரூபாய்க்கு வந்து பாக்ஸர் கொடுத்தாங்க. அப்படி உள்ளே வந்தது தான் நிறைய டைமில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பிராண்ட் ஸ்பாட்டோட ரெகுலர் கஸ்டமர்ஸ். அந்தளவு அதே மாதிரி இவங்க கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற விடமும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹரீஷாக இருக்கட்டும், ராஜேஷ் அண்ணனாக இருக்கட்டும், இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு சூப்பரான கடை. நார்த் மெட்ராஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பிராண்ட் ஸ்பாட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். காஸ்ட்யூம்ஸ் வெறும் பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட் அப்படிங்கிறது அண்டி நிறைய கேஜெட்ஸு அண்ட் வாட்சஸ்ஸு அண்டு பர்ஃப்யூம் இந்த மாதிரி நிறைய விஷயம், செயின்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் எங்களோட கடையில் இருக்குது. சின்ன கடையாக இருந்தாலும் நிறைய கலர்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து இவங்க வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். கடையோட ரெண்டு கடையோட லொக்கேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் திரும்பியும் சொல்கிறேன், ஷேர் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன், ஃபேஷன் ட்ராக் அப்படின்ற கடையை பற்றி டீட்டெயிலிங்காக நான் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியாவை போய் நம்ம விசிட் பண்ணோம், அதுவரையிலும் உங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் SRK.